வாழ்வின் இறுதி எல்லைக்கு நபி யூசுப் வருகிறார். இழந்ததெல்லாம் கிடைத்து விடுகிறது. 11 நட்சத்திரங்கள், 1 சூரியன், சந்திரன் சஜிதா செய்வதாக கனவு கண்டேன். அந்த 11 பேரும் அழைத்து வரப்பட்டு, அவர்களுடைய பெற்றோர்களும் அழைத்து வரப்பட்டு, எல்லோரும் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். கனவு முழுமையானது. வாழ்வின் இறுதி எல்லை. நபி யூசுப் அல்லாஹ்விடத்திலே தனக்காக ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கப் போகிறாள். கேட்டார்கள், ரப்பி, என் இறைவா, கத ஆதைதனி மினல் முல்க், நீ எனக்கு ஆட்சியை கொடுத்தாய். இந்த ஆட்சி உன்னால் கொடுக்கப்பட்டது, என்னால் எடுக்கப்பட்டதல்ல. நீ கொடுத்தாய் இந்த ஆட்சியை. வல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுடைய விளக்கத்தை நீ கற்றுக் கொடுத்தாய். இறைவா, நீ கொடுத்த இல்ம் இது, நீ கொடுத்த ஆட்சி இது. நான் சம்பாதித்ததல்ல, நான் தேடிச் சென்றதும் அல்ல. ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்தவன் நீ, இயக்குபவன் நீ. அது எப்படி இயங்கியதோ அப்படித்தான் நானும் இயங்கினேன். எல்லாவற்றையும் நீதான் செய்தாய். அந்த வலியி ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இறைவா நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன். என் வாழ்வில் நான் எல்லா சோதனைகளையும் சகித்ததன் காரணம் நீ என்னோடு இருந்தாய், நீ என் தோழனாக இருந்தாய், நீ என்னை பாதுகாத்தாய். அந்த வலியி ஃபித்துன்யா, அல்லாஹுவை நேசனாக்குங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுவை உங்களுக்கு நெருக்கமானவனாக ஆக்குங்கள். இந்த உலகத்தில் பல வாலிபர்கள் எண்ணிக்கொண்டார்கள், பெண்களோடு பேசுவதும் பழகுவதும் தான் இன்பம், அந்த பெண்ணை திருமணம் செய்வது தான் இன்பம், அதைவிட உலகத்திலே எதுவும் மேலானதில்லை என்று. ஆனால் உண்மையில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை பேணி, தொழுகையில் 2 ரக்அத் தக்பீர் கட்டி உங்கள் இறைவனோடு பேசினால், அந்த இன்பத்திற்கு நிகராக உலகமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் ஈடாகாது. அந்த வலியி ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இறைவா நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன். நாளை மறுமை என்று வரப்போகிறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நீதான் தோழன். அந்த வலியி ஃபித்துன்யா வல் ஆஹிரா, உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் இரண்டுதான். என் வாழ்வின் வெற்றிக்கு நான் தேட வேண்டியது இதுதான், தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா நான் மரணிக்கும் போது என்னை முஸ்லீமாக மரணமாக செய்துவிடு, நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எல்லாவற்றையும் அனுபவித்தவர், ஆட்சியில் அமர்ந்திருப்பவர், எல்லாம் கிடைத்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார். நீ கொடுத்தது இதுவெல்லாம், இதுவல்ல நான் இந்த உலகத்திலே தேடுவது. நான் தேடுவதெல்லாம், நான் மௌத்தாகும் போது முஸ்லீமா இருக்கணும், மௌத்தாகும் போது கலிமா சொல்லிட்டு வஃபாத் ஆகணும். ஒரு வாலிபர், அல்லாஹ் ஒரு கருள் செய்யட்டும், அவரை சந்தித்து கேட்டேன், உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று. அவர் சொன்ன பதில் என்னை வியப்படைய செய்தது. அவர் சொன்னார், என் வாழ்க்கையின் நோக்கம் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லணும். நான் கேட்டேன், இது சுயநலம், நீ விரும்புகிறாய் உனக்கு, ஆனால் உன்னோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு எதை விரும்பி செல்வாய், எதை விட்டு செல்வாய்? அவர் சொன்னார், நான் எப்படி லா இலாஹா இல்லல்லாவில் இறுதி நேரத்தில் மரணமாக வேண்டுமென்று ஆசைப்பட்டேனோ, அதே போன்று என்னோடு இருக்கக்கூடிய எல்லோர்களையும் இதே நிலையில் மரணமாக செய்வதுதான் என் நோக்கம் என்றார். சுப்ஹானல்லாஹ். அது நோக்கம், அது குறிக்கோள், அல்லட்சியம். என் வாழ்வு முஸ்லீமாக, என் மரணமாகும் போது நான் சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். உலகமெல்லாம், என் ஊரெல்லாம், என் குடும்பமெல்லாம் என்னை சுற்றி நிற்கும் போது, என் இறைவனை நோக்கி நான் செல்லக்கூடிய அந்த தருவாயில் எல்லா பொறுப்புகளையும் முடித்த மகிழ்ச்சியில் என்று உச்சரித்தால் அதுதான் வெற்றி. தவஃபனி முஸ்லிமா, அப்படி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவா எனக்கு கொடு. வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. யார் நல்ல மனிதர்? யாக்கூப். யார் நல்ல மனிதர்? இஸ்ஹாக். யார் நல்ல மனிதர்? இப்ராஹிம். அவர்களோடு சேர்த்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணமாகும் போது சொன்னார்கள், மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை நல்லவர்களோடு, உண்மையாளர்களோடு, ஷஹீதுகளோடு, நபிமார்களோடு என்னை இணைத்து விடு யா அல்லாஹ். நபி யூசுப் கேட்ட அதே பிரார்த்தனை.
في رفيق الله ويروان طولما ينوكي شلقرين الله وديه تودر وديه كرم كيلي ولنده أولا وده فاطمة மரணத்தை சொன்னார்கள் அழுதார்கள் ஃபாத்திமா எனக்கு பிறகு முதலாவது நீதான் என்னை சந்திப்பா என்று அவர்கள் சிரித்தார்கள் தந்தை இறந்ததற்கு பிறகு ஆயிஷா கேட்டார்கள் ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் எதையோ சொல்லும்போது ஏன் சிரித்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்னை மரணத்திற்கு பிறகு நான் தான் அவர்களை சந்திப்பேன் என்று நான் மரணித்து விட்டால் முஹம்மது ரசூலை சந்திப்பேன் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஃபிர் ரஃபீகில் அலா பிலால் மரணமாகும்போது சிரித்தார் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து அவருடைய மரணம் வரை அவர் வாழ்வு முழுவதும் கவலைப்பட்டார் ரசூலுடைய பிரிவை நினைத்து மரணமாகும் போது ஏன் சிரிக்கிறீர் பிலாலை மனைவி கேட்டார்கள் சொன்னார்கள் நாளை முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் என்று வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் நல்ல மனிதர்களோடு வாழ்வது எங்கே இந்த உலகத்திலும் கபரிலும் உலகத்தில் நல்ல மனிதர்களோடு வாழ்பவர்தான் மரணத்திலும் நல்ல மனிதர்களோடு இணைவார் மரணத்தில் நல்ல மனிதர்களோடு இணைந்தவர்தான் நாளை மறுமையிலும் நல்ல மனிதர்களோடு எழுப்பப்படுவார் தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன்